ஐயனாறு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா பாய பொத்தி ஆடுங்கடா என்ன சுத்தி ஐயனாறு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா. பொங்கல் இருக்கும் இந்த பொங்கலுக்கு என்ன இது பண்ணுவாங்க? அப்படியா? ஸ்வீட் பொங்கல் ஸ்வீட் பொங்கலா? சாப்பிட்றது சூப்பரா இருக்கும். சரி, அண்ணன் சாப்பிட்ற மூட்ல இருக்காங்க, ஏன்னா பொங்கல் டெலிவரி ஆயிடுச்சு. இவர் ஸ்வீட்டு ஸ்வீட்டுன்னு சொல்லி அதுக்காக வந்து வந்திருக்கான் அடுத்து காலேஜுக்கு. ஓகே, அண்ணன் சாப்பிட்றது சரி. ஓகே ஓகே, இவங்கெல்லாம் டிஸ்கவுண்ட் யாருமே பேசல. இப்போ ஒருத்தவங்க மட்டும் முன்ன வந்து அவங்களே பேசணும்னு சொல்றாங்க. வாங்க கேட்போம். சரி, பொங்கல் இருக்கா? பொங்கல் தமிழ் திருநாளாக தமிழ் தமிழர் கொண்டார் வந்து விசேஷம் வந்து பொங்கல். பொங்கல் வந்து விவசாயிகளுக்காக கொண்டாடப்பட்டது. தமிழர் வந்து முதல்ல வந்து விவசாயம் தான் செஞ்சாங்க. இப்பயும் வந்து இருக்கு. இதை வந்து எல்லா தமிழும் கொண்டாடுறாங்க. மாணவராக இருக்கட்டும், மற்றவங்களாக இருக்கட்டும் கொண்டாடுறாங்க. இப்போ பொங்கலை பற்றி அழகாக சொன்னீங்க, ஆனால் பொங்கல் வந்து எத்தனை நாள் கொண்டாடுறாங்க அதை பற்றி எல்லாம் சொல்ல மறந்துட்டீங்க. இது நாலு நாள். என்னென்ன நாள்? முதல் நாள் காப்பு கட்டு, ரெண்டாவது வந்து சூரிய பொங்கல், மூணாவது வந்து மாட்டு பொங்கல், நாலாவது வந்து உழவர் திருநாள். ஆனால் உங்கள் பேரே சொல்லாமல் இவ்வளோ விஷயம் சொல்லிட்டு இருக்கீங்க, அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. உங்கள் பேர் என்ன? ஐஸ்வர்யா, செகண்ட் இயர் பிசி, செகண்ட் இயர் விஷுவல் கம்யூனிகேஷன். ஓகே ஓகே. அம்மா நீங்களே ஏன் சும்மாவே நின்றுட்டு இருக்கீங்க பின்னால? பிஎஸ்சி விசுவல் கம்யூனிகேஷன், தமிழ் வந்து காட்சி தொடர்பியல் துறைன்னு சொல்லுவாங்க. இந்த துறை சார்பாக தமிழர்களின் முக்கியமான திருநாளான பொங்கல் திருநாளை மாணவ மாணவிகள் அனைவரும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது தமிழர்களுடைய பெருமையையும் வீரத்தையும் போற்றக்கூடிய வகையிலே, வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே இந்த பொங்கல் திருநாளானது தமிழ்நாடு முழுவதும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இது சமத்துவ பொங்கல் என்ற ஒரு நிலையில அனைத்து பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் இந்த மாதிரி ஒரு பொங்கல் திருநாளானது கொண்டாடப்பட்டு வருகிறது. அதே போல தான் இந்த வருடமும் விசுவல் கம்யூனிகேஷன் துறையின் சார்பாக இந்த பொங்கல் திருநாளானது மாணவ மாணவிகளின் சார்பாக மிகவும் ஆர்வமாக கொண்டாடப்பட்டு வருகிறது என்பதை பெருமையோடு கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து முத பொங்கல்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு என்ன எப்படி சொல்லுவேன்னா தலை பொங்கல் கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்லிங்கனா எங்கள் டிபார்ட்மெண்ட்டில், எங்கள் காலேஜில் வந்துட்டு எங்கள் டிபார்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு பொங்கல் இது தான். இது வந்துட்டு சமத்துவ பொங்கல். என் காலேஜில் அனைத்து டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து ஒன்றா ஒரே இடத்துல ஒரே குடும்பமாக இந்த பொங்கலை செலிப்ரேஷன் பண்ணியிருக்கோம். இதோட வேறு செலிப்ரேஷன் இருக்குதான்னு கேட்டால் இல்லைன்னா சொல்லணும். நாங்கள் எல்லாருமே ஹாப்பியாக இருக்கோம். ஏன் அப்படின்னா இது ஃபஸ்ட்டு பொங்கல், இதோட பொங்கல். எல்லோரும் ஹாப்பியாக இருக்கீங்களா? இந்த பொங்கலுக்கு வந்துட்டு நாங்கள் எல்லாருக்கும் வந்துட்டு தமிழ் மக்கள் அனைவருக்கும் எங்கள் டிபார்ட்மெண்ட் விஷுவல் கம்யூனிகேஷன் சார்பாக, தமிழில் சொன்னோம் அப்படின்னா காட்சி வழி தொடர்பில் துறை சார்பாக எல்லாருக்கும் நாங்கள் எங்கள் இனிய பொங்கல் ஆகிட்டு தெரிவிக்கிறோம். விஷய ஹாப்பி பொங்கல்.